தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. தமிழ் பள்ளியோர் மிகப்பெரிய பிரச்சனையே வந்து 89 விழுக்காடு இந்தியர்கள் நகர்ப்புறத்தில் இருக்காங்க. நகர்ப்புறத்தில் உள்ள இந்தியர்களுக்கு தமிழ் பள்ளிகள் பற்றாக்குறை. ஓகே, தோட்டப்புறத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு இந்தியர்கள் பற்றாக்குறை. இந்தியர்கள் வாழும் இடத்தில் தமிழ் பள்ளிகள் இல்லை, தமிழ் பள்ளிகள் இருக்கும் இடத்தில் இந்தியர்கள் இல்லை. தமிழ் பள்ளிகள் மூடப்படுவதற்கு மாணவர்கள் பற்றாக்குறை மட்டுமே காரணம் இல்லை என மலேசிய ஆகம அணியின் தலைவர் அருண் துரைசாமி தெரிவித்தார். இதற்கு முக்கிய காரணம் இந்தியர்கள் வாழும் இடங்களில் தமிழ் பள்ளிகள் இல்லை, அதே நேரத்தில் தமிழ் பள்ளிகள் இருக்கும் இடத்தில் இந்தியர்கள் வாழ்வதில்லை என அவர் சொன்னார். மாணவர் பற்றாக்குறை உள்ள தமிழ் பள்ளிகளை ஸ்கோலா சந்துமான் எனப்படும் ஒன்றிணைக்கும் புதிய திட்டம் ஒன்றை கல்வி அமைச்சு அமல்படுத்தவிருக்கின்றது. இதனால் தமிழ் பள்ளிக்கும் தமிழ் கல்விக்கும் பேராபத்து ஏற்படவிருக்கிறது. தோட்டப்புறங்களில் வாழ்ந்த இந்தியர்கள் தற்போது நகர்ப்புறங்களில் குடியேறிவிட்டனர். ஆனால் தோட்டப்புறங்களில் பள்ளிகள் மட்டும் இருக்கின்றன, அதனை நகர்ப்புறத்திற்கு இடமாற்றம் செய்யும் திட்டம் கல்வி அமைச்சிடம் உண்டா என செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அருண் கேள்வி எழுப்பினார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்பமே சூழ்க, நல்லூர்கள் வாழ்க. அடியேன் அருண் டோரசாமி, சென்டர் ஃபார் வெனிகுலர் ஸ்கூல் எக்ஸலன்ஸ் ஆகமமணி அமைப்பாளர். அண்ட் அடியேன் கூட வந்து டாக்டர் குமரன்வேல் ஃப்ரம் உத்தாமா, அண்ட் மற்றும் திரு குமரன் நம்மளோட பர்த்தாமாவோட துணை தலைவர். அப்புறம் அவர் கூட வந்து மிஸ்டர் சத்யா, அவர் பட்டாமாவோட உதவி தலைவர். ராஜசேகரன் அவங்க வந்து கோலாங்க தமிழ் பள்ளியோட ஒருங்கிணைப்பாளர். கமித்ரன் பண்டிடிக்கன் வந்து ஸ்கோலா சந்தோமான வந்து ஒரு டாசாராக வந்து அதை லக்ஸான பண்ணபோது அடுத்த வருஷத்துல இருந்து ஸ்கோலா சந்தோமான் டோரி புரோக்லிமா. இந்த ஸ்கோலா சந்தோமான் என்னென்னா, இந்த பிள்ளைகள் குறைஞ்ச பள்ளிகள், ஓகே, தமிழ் பள்ளிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 பிள்ளைகளுக்கும் குறைவான பள்ளிகள் 140 பள்ளிகள் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி குறைவான தமிழ் பள்ளிகளை எடுத்து இதை வந்து சந்தோம் பண்ணுறது. இப்போது ஒரு 3 பள்ளிகளோ 4 பள்ளிகளோ இல்லை அந்த இடத்துல அந்த 5 பள்ளிகள் இருக்கோ, இது எல்லாத்தையும் சந்தோம் பண்ணி அதில் உள்ள இப்போ 5 பள்ளிகள் எடுக்கிறாங்க. அதில் ஒரு பள்ளி வந்து வச்சுக்க ஒரு 30 பேர் இருக்காங்க வச்சுங்களேன், மித்த பள்ளிகள்லாம் வந்து 10 பேர், 15 பேர், 20 பேர் இருக்காங்க. ஸோ மற்ற பள்ளிகள்லாம் வந்து இந்த மெயினான பள்ளி கூட சாந்தம் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரே ஒரு தலைமை ஆசிரியர் இருப்பாங்க, அவங்க வந்து மித்த எல்லா பள்ளிகளும் பார்த்துக்குவாங்க. இந்த இதர பள்ளிகள் இருக்குல்ல, இந்த சாந்தம் பண்ணுற பள்ளி, அந்த பள்ளியோட இன்டேக்கை நிறுத்திடுவாங்க. ஏறக்குறைய ஒரு 5 வருஷ காலத்தில் இந்த மற்ற பள்ளிகள் வந்து நேச்சுரலி ஆர்கானிக்லி அது வந்து அடைக்கப்படும். அண்ட் இந்த பள்ளி மட்டும்தான் மிஞ்சும். ஓகே, ஸோ இந்த டாஸா வந்து புதுசான டாஸாவா இல்லை, இது காலங்காலமாக இருக்குது. 2013 நம்மளோட பிளான் இண்டோ பண்டிடிக்கான் மலேசியாவில் கூட இது இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் வந்து இது ரொம்ப சீரியஸாக எடுக்கிறாங்க. அண்ட் எதனால் தமிழ் பள்ளி ஆர்வலர்கள் வந்து இதை வந்து நாங்கள் எதிர்க்கிறோன்னா, ஓகே, ஸ்கோலா சந்தோமான் பண்ணுமா, நம்மளுக்கு ஏறக்குறைய 60 மேலே தமிழ் பள்ளிகள் இன்னொரு 5-6 வருஷ காலத்தில் அடைக்கப்படும். இது உண்மை. ஓகே, நான் சுகர் கோட் பண்ண விரும்பலை, இதுதான் உண்மை. ஸோ ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, தமிழ் பள்ளிகளுக்கு நம்ம பரவலாக கேட்குற விஷயம் என்னென்னா, தமிழ் பள்ளிகளோட பிரச்சனை வந்து பிள்ளைகள் பற்றாக்குறை. ஆக்சுவலி தமிழ் பள்ளிகளுக்கு பிரச்சனையே வந்து பிள்ளைகள் பற்றாக்குறை இல்லை, தமிழ் பள்ளிகளுக்கு அது சிம்டம் தான். ஸோ தமிழ் பள்ளிகளை தோட்டப்புறத்தில் ஏறக்குறைய 140 மேலே பிள்ளைகள் குறைவான பள்ளிகள் இருக்குது. இந்த பள்ளிகளை இடமாற்றம் செய்து எங்கே பிரதானமாக வந்து இந்தியர்கள் வாழ்கிறாங்களோ, 35 டிஸ்ட்ரிக்டில் இந்தியர்கள் வாழ்கிறாங்களோ, அந்த பள்ளிகளை நம்ம இடமாற்றம் பண்ணாலே இப்போ நம்ம 85,000 பேர் நம்ம தமிழ் பள்ளிகளில் படிக்கிறாங்க. இந்த எண்ணிக்கை வந்து 120,000 மேலே போகும். ஸோ முக்கியமான தமிழ் பள்ளிகளோட பிரச்சனை வந்து என்ரோல்மெண்ட் இல்லை. இது வந்து 40-45 வருஷமாக நம்ம பண்ணியிருக்கணும், இது பண்ணலை. இந்த டாஸாக எடுத்துருக்காங்க ஸ்காலர் சந்தோமானம் பண்ண போகிறோன்னு, அதுக்கு தகுந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரைனிங்கு, எந்தெந்த ஸ்கூலு அடையாளப்படுத்தி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எங்களோட கேள்வி என்னென்னா, ஏன் இது வரைக்கும் தொமுத்திரன் பண்டிடிக்கன் வந்து தமிழ் பள்ளிகளோட இடமாற்றம் பிளான் ஒன்றும் இல்லை, கிணப்பு கிட்டத்தீட அது சத்து பிளான் இண்டோ பின்னப்பத்தாம் ஸ்கூல் ஸ்கோல் தமிழ், இந்த ஸ்கோலா சந்தோமான் மட்டும் இப்போ செஞ்சாங்கன்னா
இது வந்து தமிழ் பள்ளிகளுக்கும் தமிழ் கல்விகளுக்கும் தமிழ் பள்ளியோட மேம்பாட்டுக்கும் மிகப்பெரிய பாதகத்தை உண்டாக்கும். ஓகே, நம்ம ஒரு ஒரு குறுகிய காலத்தில் நம்ம மிக மிக ரொம்ப ரொம்ப பள்ளிகளை அடைக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாயிரும். ஓகே, அதே வந்து கெமித்திரம் பண்ணியிருக்கான் ஒரு பிளான் இண்டோ தமிழ் பள்ளிகளோட இடமாற்றம் ஒரு பிளானை பண்ணிட்டு, ஓகே இந்தந்த பள்ளிகள் நம்ம இடமாற்றம் பண்ண போகிறோம், ஒரு ஒரு பிளான் ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருந்துச்சுன்னா அதை சார்ந்து நம்ம சந்தோம் பண்ணுறதா இல்லையா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து சந்தோம் பண்ணுறது வந்து தமிழ் பள்ளிகளை இன்டைரக்ட்லி ஹீடன்லி ஆர்கானிக்லி தமிழ் பள்ளிகளை கீழ் பண்ணுற ஒரு ஒரு எஃபர்ட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நம்மளுக்கு தமிழ் பள்ளிகள் இடமாற்றும் ஒரு பிளான் இன்றோ இதுவரைக்கும் 67 வருஷத்தில் கம்மந்திரம் பண்ணிட்டுக்கான் இருந்ததே இல்லை. அண்ட் இப்போ அதே தான் நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லை, ஒரு தமிழ் பள்ளியை இடமாற்றம் பண்ணுறதா இருந்தால் அந்த ப்ராசஸ் வந்து இவங்களே அவ்வளோ டிஃபிகல்ட் ஆகியிருக்காங்க. ஒரு ஒரு சராசரி ஒரு தமிழ் பள்ளியை இடமாற்றம் பண்ணுறதுக்கு 10 வருஷம் 12 வருஷம், உங்களுக்கு தெரியும் ஜெராம் தமிழ் பள்ளி 25 வருஷமாக இன்னும் அழுப்பிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன கேட்குறோன்னா, நம்ம வந்து தமிழ் பள்ளி இடமாற்றம் ஒரு பிளான் பண்ணுவோம். ஓகே, பண்ண பிறகு இந்த ஸ்காலா சந்தோமான் மெத்த மெத்த இதர விஷயங்களை வந்து நம்ம பரிசீலனை பண்ணலாம். அதுக்கு முன்பு வந்து கேபிஎம் என்ன பண்ணும், லிபர்ட் உரோஸ் பண்ணிட்டோம். ஓகே, எங்களோட ஆதங்கத்தை எங்களோட பயத்தை முத போக்கணும். போக்கின பிறகு இதை நடைமுறைப்படுத்தலாம். ஆனால் எந்த விஷயமும் ஓகே எந்த விஷயமும் வந்து தமிழ் பள்ளிகளோட மேம்பாட்டுக்கு பாங்காக இருந்தால், தமிழ் பள்ளி எதிர்காலத்துக்கு பாங்காக இருந்தால் கண்டிப்பாக அதை எதிர்ப்போம். ஓகே, அண்ட் அது வந்து நீதிமன்றத்துக்கு போகிற வரைக்கும் கேபிஆர்னு வச்சிருக்க மாட்டான் நம்ம நம்புகிறோம். ஏன்னா நம்ம கேட்குறது ஒரு நியாயமான விஷயம். ஓகே, ஸ்காலர் சந்தோமான் வந்து அந்த அமலாக்கத்தை வந்து முதல் நிறுத்தி வைக்கணும். ஓகே, தமிழ் பள்ளிகள் இடமாற்றம் ஒரு ஒரு ஹோலிஸ்டிக்கான பிளானை வந்து நம்ம முத பார்த்துட்டு அதுக்கு பிறகு மித்த இதர விஷயங்கள்லாம் நம்ம பேச ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக நாங்கள் கேபிஎம் அணுகி எங்களால் இயன்ற அளவு அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்த பார்ப்போம். அதே மாதிரி இந்த சந்தோமான் ஸ்கூல் வந்து தமிழ் பள்ளிகளுக்கு மிக ஒரு பாங்காக இருக்குன்னா அதை விட்டுட்டு பார்க்க மாட்டோம். கண்டிப்பாக எங்களால் இயன்ற அளவு எந்தெந்த வழியில் போய் அதை போய் நிறுத்த முடியுமோ கண்டிப்பாக அதை செய்வோம். இக்கூட்டத்தில் பிரத்தாமா அமைப்பை சேர்ந்த டாக்டர் குமரன்வேல், குமரன், சத்யா, கொளலங்கா தமிழ் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் ராஜசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களை வெளிப்படுத்தினர். பெயர் டாக்டர் குமரன்வேலு. கடந்த காலங்களில் வந்துங்க ஒவ்வொரு தமிழ் பள்ளிக்கும் வந்து இந்த பள்ளியை வந்து சீரமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டன. குறிப்பாக வந்து 2018 துன் மகாதீர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது 50 மில்லியன் ரிங்கிட் வந்து அவர் பள்ளியை வந்து, அதாவது புனரமைப்புன்னு சொல்லுவாங்களே, புனரமைப்பு செய்வதற்காக 50 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டது. சில காலங்களில் அது முழுதாக அது போய் சேர்ந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி கூட இருக்குது. இருந்தாலும் என்னுடைய பரிந்துரை என்னென்னா, இது போன்ற 50 மில்லியன் ரிங்கிட்டில் வந்து நீங்கள் 10 பள்ளிக்கூடம் கட்டிடலாம். அப்போ ஒரு 50 மில்லியன் ரூபாய்க்கு நீங்கள் ஒதுக்குங்க, முதல்ல 10 பள்ளிக்கூடத்தை கட்டுங்க இந்த ரீலொகேஷனுக்கு முன்னால். அப்போது அடுத்த ஆண்டு இன்னொரு 10, அடுத்த ஆண்டு ஒரு 10 நிமிடம் கட்டிகிட்டே போகலாம்ல. அதுக்கப்புறம் இந்த பள்ளிக்கூடத்துங்க நீங்கள் நினச்சிருங்க. அப்போ நமக்கு புதிய பள்ளிக்கூடங்கள் வந்து நகர்ப்புறங்களில் தேவைன்றது தான் நம்மளோட கோரிக்கை. ஆகவே இந்த நிதி ஒதுக்கீடு என்பது வந்து வெறும் புனரமைப்புக்கு மட்டும் இல்லாமல், பள்ளிகளை வந்து சீரமைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல், இந்த 50 மில்லியன் ரூபாய் போல் நிதியை ஒதுக்கி புதிய பள்ளிக்கூடங்கள் நகர்ப்புறங்களை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையில் ஒன்று. நான் வந்து குமரன் மாரிமுத்து, தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்களின் தேசிய பேரவையின் தேசிய துணைத் தலைவர். இன்று இந்த தமிழ் பள்ளிகள் என்றல்ல, இது வந்து பொதுவாகவே வந்து பள்ளிகள் இணைப்பு. இது வந்து தமிழ் பள்ளிகளுக்கு மட்டும் உள்ள ஒரு திட்டம் கிடையாது, எல்லா பள்ளிகளுக்கும் சார்ந்த ஒரு திட்டம் தான். ஆனால் நாம் அதையா எடுத்து பேசுகிறோன்னு சொன்னால், என்னோட இனத்தை சார்ந்த, என்னோட மொழியை சார்ந்த ஒரு விஷயத்தில் இங்கே வந்து பெரிய ஒரு பாதிப்பு, அடுத்த 20-30க்குள்ளே வந்துட்டு ஒரு பெரிய பாதிப்பை இதை ஏற்படுத்துன்றதுனால, என்னோட சமுதாயத்தை சார்ந்த விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறதுக்கு எங்களுக்கு அனைத்து வகையான உரிமைகளும் இருக்குது, கடமையும் இருக்குது.
அதை தான் நாங்கள் செய்கிறோம். அதுக்காக மற்ற பள்ளிகள்லாம் வந்து இந்த திட்டத்தில் இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது எல்லா வகையான பள்ளிகளுக்கும் பொருந்தும். ஆனால் நம்ம நாங்கள் வந்து அதெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு நாங்கள் தமிழ் பள்ளிகள் மட்டும் இங்கே முன்னெடுத்து நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். முதல்ல வந்து சம்பந்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பிரதிநிதிகள்கிட்ட பேசுங்க, அல்லது சமுதாயத்தையே அழைத்து பேசுகிறதா இருந்தாலும் பேசுங்க. ஏன்னா எந்த ஒரு டவுன் ஹால் மீட்டிங் இந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யலை, கருத்து கணிப்புகள் கேட்கப்படலை. ஆனால் எதுவுமே கேட்காம பார்லிமெண்ட்டில் கூட அதை பற்றி வந்து எந்த ஒரு விவாதங்களும் எதுவுமே நடக்கலை. எதுவுமே இல்லாமல் தன்மூப்பாக சில திட்டங்கள் வந்து அவ்வப்போது செய்யுகின்ற பட்சத்தில் அதனால் பாதிப்பு ஏற்படணும் போது குரல் கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. நாங்கள் அந்த அடிப்படை கடமையை தான் நாங்கள் செய்கிறோம். தயவு கூர்ந்து நம்ம கல்வி அமைச்சர்கிட்டையும் நம்ம விண்ணப்பம் வந்து இதுதான், நீங்கள் அடுத்த ஆண்டு நடைமுறைப்படுத்த திட்டமிட்டிருக்கின்ற இந்த பள்ளிகள் இணைப்பு திட்டத்தை தயவு கூர்ந்து தற்காலிகமாக நிறுத்தி வைத்துவிட்டு அதற்கு வேறு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றதை எங்களோடெல்லாம் சேர்ந்து பேசுங்க. எங்ககிட்ட தான் பேசணும்னு இல்லை, எங்களோடையும் பேசுங்க. இன்னும் மற்ற அமைப்புகள்லாம் இருக்காங்க, அவங்களோடையும் சேர்ந்து பேசுங்க. பேசி அதுக்கான ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்துட்ட பிறகு இந்த திட்டங்களை தொடர்ந்து செய்யலாம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட் ஒவ்வொரு வருஷமும் தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டில் தமிழ் பள்ளிகள் இடமாற்றத்துக்கான எந்த ஒரு தொகையும் ஒதுக்கப்படலை. இதெல்லாம் வந்து புதுசாக எடுத்துகிட்டு வரலாம், கொண்டு வரலாம். இது மக்களுக்கான தேவை, அந்த மக்களுக்கான தேவையை செய்ய வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. நல்ல அரசாங்கம் என்பது மக்களுக்கோட தேவையை நிச்சயமாக பூர்த்தி செய்கிறது தான் நல்ல அரசாங்கமாக இருக்க முடியும். அதுதான் வந்து மக்கள் எதிர்பார்த்து இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அந்த கடமையிலிருந்து அவங்க தவறாமல் இருக்கணும்னு நாம் கேட்டுக்கிறோம். இதற்கிடையில் நாட்டில் ஏராளமான கல்விமான்கள் உள்ளனர். தமிழ் கல்வி மற்றும் தமிழ் பள்ளிகளின் ஆர்வலர்கள் சேவையாற்றி வருகின்றனர். ஆனால் தமிழ் பள்ளி விவகாரங்களில் ஆளுக்கு ஆள் தனித்தனியாக கூட்டம் போட்டு பேசி வருகின்றனர். இது நமக்கு நன்மையை ஏற்படுத்தாது. ஒரு கை தட்டினால் ஓசை வராது, இரு கை சேர்ந்தால்தான் ஓசை வரும் என்பதற்கு ஏற்ப தமிழ் அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து போராட வேண்டும். நம்மிடையே இருக்கும் ஒற்றுமைதான் நமது வளம். அதனை அரசாங்கத்திற்கு உணர்த்தித்தான் பிரச்சினைக்கான தீர்வை கேட்க முடியும். தமிழ் பள்ளி விவகாரங்களை வைத்து யாரும் ஹீரோ ஆக வேண்டாம். சமுதாயத்திற்கு தீர்வு மட்டும்தான் தேவை. அதற்கு அனைவரும் ஒரு குடையின் கீழ் இணைந்து போராட வேண்டும். லைக் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.